Hello friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நாம ஆச்சி திண்டுக்கல் பிரியாணி மசாலா பவுடர் வச்சு திண்டுக்கல் தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆச்சி மசாலா யூஸ் பண்ணி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் எல்லாம் ஆச்சி மசாலா ரெசிபீஸ்னு சொல்லி ஒரே லிங்கை நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேங்க. அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போது இந்த ஆச்சி திண்டுக்கல் பிரியாணி மசாலா வச்சு எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக முதல்ல நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு 15 சின்ன வெங்காயம், 10 பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, இது எல்லாத்தையும் சேர்த்து அளவாக தண்ணி ஊற்றி ஒரு திக்கான பேஸ்ட்டாக முதல்ல அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 2 அன்னாசிப்பூ, ஒரு 6-7 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, இதெல்லாம் வாசனைக்காக சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கூடவே ஒரு 15-20 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்ததாக இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி இப்போ நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இது போக நான் வேறு எந்த மசாலாவுமே சேர்க்கலைங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இந்த ஆச்சி திண்டுக்கல் பிரியாணி மசாலா பவுடர் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறேன். இந்த பாக்கெட் வந்து 20 கிராம் பாக்கெட்டுங்க. நான் இது ஒரு பாக்கெட் போட்டுட்டு இது மாதிரியே இன்னொரு பாக்கெட்டில் பாதி மட்டும் சேர்த்துருக்கேன். மொத்தமாக ஒரு 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ மட்டனுக்கு வந்துட்டு நான் 30 கிராம் அளவுக்கு ஆச்சி திண்டுக்கல் பிரியாணி மசாலா பவுடர் சேர்த்துருக்கேன். மசாலா எல்லாம் சேர்த்து அதில் உள்ள எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இதில் நான் 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மட்டனுக்கு மட்டும் தேவையான அளவு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு 5 நிமிஷத்துக்காவது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மட்டன் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம மட்டன் வேக வைக்கிறதுக்காக ஒரு 200 ml அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் குக்கர் வந்து விசில் வைக்காமல் இப்படியே குக்கர் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மட்டனை ஒரு 20 நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நம்ம இப்படி செய்கிறதுனால இந்த உப்பு, காரம், மசாலா எல்லாமே இந்த மட்டனோடு சேர்ந்து மட்டன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் குக்கரில் விசில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மட்டன் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டும். நாம் குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குக்கர் ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் மட்டன்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு.
இப்போ நாம இந்த சீரக சம்பா அரிசியை வேக வைக்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கிறதுக்காக ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இந்த 1.25 அளவு தண்ணியில் அந்த 200 ml அளவு தண்ணியை குறைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணியோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கிட்டோன்னா பிரியாணி நமக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ நான் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த 1/2 கிலோ அளவு சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கிறேன். இந்த அரிசி வந்து பார்க்குறதுக்கு நல்லா குட்டி குட்டியாக சீரகம் மாதிரி இருக்கிறதுனால தான் இதை வந்துட்டு சீரக சம்பா அரிசின்னு சொல்கிறாங்க. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணினாலே இந்த சீரக சம்பா அரிசியில் பண்ணாதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மட்டனுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கிறேன். இந்த உப்பு எலுமிச்சம்பழ சாறு எல்லாத்தையும் சேர்த்து இந்த அரிசியோட நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா குக்கரை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அந்த ஹீட்லேயே அது ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். குக்கரை ஆஃப் பண்ணி இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாசனையே நல்லா சூப்பராக இருக்குங்க. இப்போது இந்த ஓரத்துலேருந்து கரண்டி வச்சு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குங்க. மட்டனும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதோட வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உண்மையிலேயே இந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம திண்டுக்கல்ல போய் அந்த தலப்பாக்கட்டி பிரியாணி சாப்பிட்ற அதே ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் இந்த பிரியாணி வந்து கண்டிப்பாக சீரக சம்பா அரிசியிலே பண்ணுங்கள். அதே மாதிரியே இந்த சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு சேர்த்து பண்ணுங்கள். இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஆச்சி திண்டுக்கல் பிரியாணி மசாலா பவுடர் வந்துட்டு சேர்த்ததுக்கப்புறமா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.